வன்னியரசு இன்றைக்கு நடந்த நிகழ்வில் ரெண்டு முக்கியமான அம்சம், அதிகார பகிர்வு குறித்து பேசலை அப்படின்றீங்க, அது எல்லாருமே கேட்குறாங்க ஏன் பேசலை அப்படின்ற ஒரு கேள்வி. மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக கலந்துக்குது அப்படின்னு சொன்ன பிறகு அதிமுகவிற்கான அழைப்பு என்னாச்சு அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போ இறங்கி வந்தது விசிக அப்படின்னு சொல்கிறாங்களே, அதோடு சேர்த்து கலைக்கான பதிலையும் சொல்லலாம். இல்லை, தலைப்பே இறங்கி வந்தது விசிக்காவா திமுகவா அப்படிங்கிற தலைப்பே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கூடுதலாக ஒரு குழப்பத்தை விளைவிப்பதாகத்தான் நான் வந்து பார்க்குறேன். ஒரு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் அல்லது சமத்துவத்தை நோக்கி சமூக நீதி நீக்கி போகிற ஒரு பயணத்தில் யாரும் இறங்கி வர்றதுக்கான ஒரே நேர்கோட்டில் தான் நாங்கள் பயணிக்கிறோம். இதில் இறக்கம் ஏற்றம்லாம் ஒன்றும் இல்லை. நோக்கமும் பயணமும் ஒரே பாதையில் இருக்கிறதுனால இதில் எந்த இடத்துலையும் வந்து ஏற்ற இறக்கம்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அதிகார பகிர்வு குறித்து பேசுகிறாரு, கூட்டங்களில் பேசுகிறாங்க, தொண்டர்களில் பேசுகிறாங்க, அது குறித்து முதல்வர்கிட்ட பேசலைன்ற ஒன்றும், நீங்கள் முதல்வரை சந்தித்த பிறகு வெளியில் வந்து அதிமுகவிற்கான அழைப்பை அப்படியே விட்டுட்டீங்களே, நீங்கள் நேரில் போய் கூப்பிடணும் இல்லையா? அதாவது ரெண்டு செய்தி நான் இங்கே விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். பசி நேரத்தில் தான் வந்து நாங்கள் வந்து உணவு பற்றி பேச முடியும். பசி இல்லாத நேரத்தில் நீங்கள் உணவு பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது முட்டாள்தனமானது. எப்போ வந்து நீங்கள் வந்து தேர்தல் நேரம் வருமோ அந்த நேரத்தில் வந்து பகிர்வை பற்றி பேசலாம், அதிகார பகிர்வுங்கிறது அப்போ பற்றி பேசலாம். இப்போ வந்து மது விளக்கு தொடர்பாக பேசணும், ஒரு 3 பக்க கடிதத்தை கொடுத்துருக்குறோம். அந்த கடிதத்தில் முதலமைச்சருக்கும் கோரிக்கை வச்சுருக்குறோம். சரி, அகில இந்திய அளவில் தேசிய கொள்கையை அறிவிக்கணும், எப்படி வந்த பேரறிஞர் அண்ணா எப்படி வந்து அதில் கொள்கையில் முன்னெடுத்தார், எப்படி 1954 எப்படி வந்து ஸ்ரீமன் நாராயணன் குழுவில் வந்து எப்படி வந்து மதுவிலக்கு தொடர்பான இருந்தது, இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து தீர்மானம் போடணும். சட்டப்பேரவையில் ஒன்று நீங்கள் சொன்னது ஒரு பாயிண்ட், நீங்கள் பசி இருக்கிறப்ப தான் சாப்பிடணும், அதை பற்றி பேச முடியும். ஆனால் இந்த அதிகாரத்தில் பங்குன்றது உங்களோட 90களிலிருந்து தொடங்கிய பசி அல்லவா, அது எப்படி நீங்கள் 26 பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும்? ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி பேசினது தான்ன்றது ஒன்று. திரும்பவும் கேட்பது, திமுகவை சந்தித்த பிறகு அதிமுகவுக்கான அழைப்பை அப்படியே விட்டுட்டீங்களே? இல்லை, நாங்கள் பொது அழைப்பு விட்டு தான் வந்தால் வரட்டும்னா இல்லை, அப்படி அதாவது ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்னும் பார்க்கலாம். இந்த அதிகார பகிர்வு அப்படிங்கிறதுல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த முழக்கம் வந்து 1900 அதாவது விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் இருந்தோம். தேர்தல் பாதைக்கு வந்தபோது என்ன முன் வச்சோம், இப்போ இருக்கிற தலைமுறைக்கு விளக்குவதற்காக 1.5 மணி நேரம் பேசிய பேச்சினுடைய அதுதான். இப்போதைக்கு தேவையில்லை, இல்லை இப்போதைக்கு தேவையில்லைன்னு சொல்ல, அதை வந்து விளக்குறோம். அந்த மாநாட்டில் அந்த செயற்குழு கூட்டத்தில், மறைமலை நகரில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் எங்களுடைய தலைவர் அவர்கள் இதை விளக்குறாங்க. சரி, அப்போ விளக்குனதில் எடுத்து போட்டது, அதனால் வந்து நீங்கள் வந்து விட்டுட்டோம் அப்படிங்கிறது இல்லை. அது ஒரு கொள்கை கோட்பாடு, சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு, அதிகார பகிர்வு அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாட்டை வந்து நாங்கள் வந்து செயல்படுத்துவதற்கான அந்தந்த சூழலில் நாங்கள் வந்து பேசுகிறோம், அதை நோக்கி நாங்கள் முன்னகர்த்துறோம். அதனால் வந்து இது இப்போ பேசலை, இருக்கு. ஓகே, 26 வந்து நீங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் வந்து அது தலைமை வந்து முடிவெடுப்பாங்க, எப்படி பேசுவாங்கன்னு முடிவெடுப்பாங்க, அதை நோக்கி நகர்றதை பற்றி பேசுவோம், அது தனி. சரி, இப்போ மது ஒழிப்பில் அதிமுக, நீங்கள் திமுகவை சந்தித்ததனால் அதிமுக அழைப்பை வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, திமுக வருது இனி அவங்க எப்படி வருவாங்களோன்ற ஒரு கேள்விக்குறி எழுப்புவது என்னன்னா, நீங்கள் தானே நேரில் போய் அவங்களை அழைக்கணும், அதை விட்டுட்டீங்க. இல்லை இல்லை, அதாவது இப்போவும் தலைவர் ஊடகவியலாளர் சந்திப்பிலே சொல்கிறாரு, திமுகவுக்கு வந்து நாங்கள் இந்த கடிதத்தை கொடுத்தோம், கடிதத்தை கொடுத்தோம் நாங்கள் வந்துடும் சொல்லி சொல்லிட்டாங்க. அந்த கடிதத்தில் அழைப்பு கடிதம் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் மரணம் அப்படிங்கிற அழைப்பு கடிதம் இல்லை. அதில் வந்து 3 பக்கம் வந்து எப்படி நீங்கள் வந்து படிப்படியாக வந்து நீங்கள் மதுவை வந்து நீங்கள் மதுவிலக்கு கொண்டு வரணும், எப்படி வந்து இந்த இது பண்ணுறது, நீங்கள் வந்து இலக்கு வைத்து எப்படி விற்பனை செய்கிறது, எப்படி குறைக்கிறது, அது தொடர்பாக தான் இருக்குது. ஆனாலும் முதலமைச்சர் அவர்கள் இதில் எங்களுக்கு உடன்பாடு இருக்குது, நாங்கள் வந்து 2 பேரும் அனுப்புகிறோம் மரியாதைக்குரிய RS அமைப்புச்செயலர் RS பாரதி அவர்கள், TKC இவங்க ஒன்று வர்றாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் அஃபீஸில் நாங்கள் ஒன்றும் அழைப்பு அப்படிங்கிறது இல்லை, பொது அழைப்பு தான், பொது அழைப்பு தான். அப்போ இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, பொது நோக்கத்தை பொது செயல்பாட்டை புரிந்து கொண்ட ஒரு பெருந்தலைவராக மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும். விடுதலை சிறுத்தையோட நோக்கம் ஒரு பொது நோக்குடையது, விடுதலை சிறுத்தையோட நோக்கம் நம்முடைய நோக்கமும் விடுதலை சிறுத்தை நோக்கம் ஒன்று தான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டதன் அடிப்படையில் தான் இந்த இதுக்கு வந்து அவர் ஒப்புக்கொண்டார். வன்னியரசு சொல்வது அப்படி நீங்கள் சொல்கிற எந்த நெருடலும் இல்லைன்றது ஒன்று, எங்களோட கொள்கை இருக்குது அதை நாங்கள் பேசுவோன்றது ஒன்று, ஒரு இணக்கப்பாடு இல்லை. மது ஒழிப்பு ஆட்சியில் இருக்கிறது திமுக கட்சி ஆனால் பங்கெடுக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு இணக்கம் இருக்குல்ல, நீங்கள் அப்படி இல்லை விரிசல் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, திரும்பவும் முதல்வர் எங்கே நிற்கிறாரு, அங்கே படிப்படியாக தான் குறைப்போன்னு, அதான் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதி, அதுதான் படிப்படியாக என்ன குறைச்சாங்க இந்த 3 வருஷத்தில் நம்ம பார்த்துட்டோம். பூரண மது விளக்கை நோக்கி அவர் நகர்றேன்னு சொல்லலையே, அது 2016 தான் அந்த வாக்குறுதியை கொடுத்தாங்க. அது எப்படின்னா அந்த வாக்குறுதியை வித்ரா பண்ணிக்கிட்டாங்க அவங்க.
அவங்க நீங்க எப்படிங்க மது ஆலைகளை பூரா அவங்க தான் நடத்துறாங்க இல்ல கலை அது அவங்களுக்கு இது சாதகமா இல்ல அது மது ஆலைகளை நோக்கி கட் பண்ணுங்க அதை தேவையில்லாத வார்த்தை அந்த வார்த்தை அது தவறுங்களா ஆமாங்க மது ஆலையை நடத்துறது அவங்க தான் அவர் எப்படி சொல்றாரு அதுன்றது இல்ல ஆனா அவர்களும் அப்படின்னு சொல்லலாமா நான் எங்க இருந்து சொல்றாரு திமுக தலைவர்கள்ன்றது ஒண்ணு உண்மைதானே அத பார்க்க முடியாது எங்க தலைவர்கள் எங்க தலைவர்கள் இல்ல பிஜேபியில இருந்து இது சம்பந்தமான கருத்து வந்து ரெண்டு எம்பிக்களுடைய பெயர் சொன்ன போது ரெண்டு பேரும் அவர்களுடைய சொத்துப்பட்டியல் முதல் கொண்டு எல்லாத்தையும் வெளியிட்டு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன பிறகு அரசியல் விமர்சகரின் அதாவது அரசியல் கட்சிகள் விமர்சிப்பது வேறு அவர்கள் அரசியலுக்காக எதையும் பேசலாம் அரசியல் விமர்சகர் என்று ஒரு பொது இடத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு சகோதரர் கலை இது போல் பேசுவாரே ஆனால் அது உண்மையாக கண்டிப்பா நீங்க சொல்வது வந்து டெக்னிக்கல் ஆன் பேப்பர் அப்படி கிடையாதுன்னு சொல்ல வரீங்க எந்த இடத்துலயும் இல்லங்கிறேன் நான் சொல்லுங்க தேர்தல் பரப்புரையில தூத்துக்குடியில் திமுகவுக்கு வருத்தம் வந்துரும் இதை ஏத்துக்காது அப்படிலாம் சொன்னாங்க திமுக நாங்க எங்க பிரதிநிதிகளையே நாங்க அனுப்புறோம்னா நான் பேசுவது திமுக விசிக உறவு பற்றி எவ்வளவு ஆழமா இருந்ததுன்னா அனுப்பி வைக்கும் திமுக பெருங்கட்சி ஆளுங்கட்சி அனுப்புறாங்க திமுக விசிகாவை கைவிட தயாரா இல்லைங்க கூட்டணி திமுகக்கு தேவை கூட்டணி இல்லாம திமுக எந்த தேர்தலையும் ஜெயிச்சது இல்லைங்கிறதும் வரலாறு அதனால அவங்க கூட்டணி கட்சிகளை தங்கள் பசங்க வைத்துக் கொள்வதற்காக கீழிறங்கி வருவாங்க அப்ப நீங்க இறங்கி வர்றது திமுக தான் சொல்லுவீங்களா அப்படி அவங்க இறங்கிட்டாங்க இவங்க மேலே ஏறிட்டாங்க நான் சொல்லலை சரி ஒரு சமரசத்துக்கு வந்திருக்கிறாங்க இவங்க தான் சொல்கிறாரு இப்போ தான் தெரியுது எனக்கு வன்னியரசு அவர் சொல்கிறாரு நாங்கள் அழைப்பு விடலைன்னு சொல்லி அழைப்பு விடாமலேயே ஒரு கடிதத்தை கொடுக்கும்போது மாநாடு எதற்காக நடத்துகிறோங்கிற அந்த கடிதத்தை கொடுக்கும்போதே அவங்க வர்றேன்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க தான் இறங்கி வர்றாங்க திமுக இப்போ நான் சொல்கிறேன் இப்போ வன்னியரசு சொன்ன பிறகு நான் சொல்கிறேன் எனக்கு அந்த விஷயம் தெரியாது இல்லை அதாவது நீ கேட்ட கேள்வி இல்லை குழப்பம் முடிஞ்சான்னு கேட்டீங்க இல்லை குழப்பம் இருக்குது அப்படின்றேன் குழப்பம் விளைவிப்பவர்கள்ட்ட இருக்கிற குழப்பம் இது கூட்டணியில் குழப்பம் விளைவிக்க யார் முயற்சி செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு குழப்பமாக நான் வந்து பார்க்குறேன் அப்படி பார்க்குறீங்க விசிகன்ற கட்சியிலிருந்து வந்த கருத்து தானே மற்றவர்கள் பேசுவதற்கு காரணியாக இருக்குது மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு அழைப்புன்றது தானே பிரச்சனைக்கு அது எங்கிருந்து வந்தது விசிகாட்டேந்து வருது ஆரம்பத்திலிருந்து அதிகாரத்தில் பங்குன்றது யார்ட்டேந்து வருது விசிகாட்டேந்து வருது அதுதானே கலை இல்லை இதிலிருந்து நாங்கள் ஒன்றும் பின்வாங்களே மது ஒழிப்பு தொடர்பாக நாங்கள் வந்து பின்வாங்களா அதிகார பகிர்வு தொடர்பாக நாங்கள் ஒன்றும் பின்வாங்களே இதை நாங்கள் விட்டுட்டோம்னு எங்காவது நாங்கள் சொல்லியிருக்கிறோமா இப்போ எங்கள் தலைவர் இன்னைக்கும் அதை தான் சொல்கிறாரு அது அப்படியே நீங்கள் இப்போ கலை சொல்ல ஒரு நெருடலோடு இந்த கூட்டணியில் இருக்கு இல்லை எப்படி என்ன நெருடல் பாஜக நோக்கி திமுக நெருங்குது சனாதனத்தை சாப்பிட்டு இந்து அதெல்லாம் எப்படின்னா இது ரொம்ப ஒரு மிக முக்கியமானது எப்படின்னா சங்கராச்சாரியார் வந்து நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறது போல் இருக்குது இப்படி சொல்கிறது வந்து நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நம்ம வேற சொல்லலாமே இல்லை நீங்கள் சரி வேற இல்லை பொதுவாக சொல்கிறேன் அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கல்ல அதுக்காக நான் சொல்கிறேன் அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரியான ஒரு சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளும் இல்லை பாஜகவோடு நெருங்குவாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே இந்த மாதிரியான நிறைய நிறைய பேர் நான் வந்து அதை டீசெண்டாக சொல்ல விரும்புகிறேன் அவங்க எல்லாருமே என்னென்னா அங்கே நெருங்குறாங்கன்னு சொல்கிறது மூலமாக ஒரு சந்தேகமின்மையை அல்லது ஒரு குழப்பத்தை திமுக கூட்டணியில் உருவாக்கணும் அப்படிங்கிற இடத்துலேருந்து அதை கொண்டு வரோம் நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் வி காட்